வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, காமௌண்ட் வால் எஸ்டிமேஷன். ஸோ ஒரு காமௌண்ட் வால் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுவும் குறிப்பாக பிரிக் ஒர்க் பண்ணால் எவ்வளோ செலவாகும், ஹாலோ பிளாக் கல் வச்சு கட்டினா நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியும் நாம் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு பிளான் எடுத்திருக்கேன், 40x30 அப்படிங்கிற ஒரு பிளான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு காமௌண்ட் வால் கட்டணும் அப்படிங்கும்போது, காமௌண்ட் வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரன்னிங் ஃபீட்டில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்ல மாட்டோம். அப்போ ரன்னிங் ஃபீட்டில் சொல்லும் போது இந்த நாலு பக்கம் இருக்கிறதே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக கிடைக்கிற லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 140 ஃபீட்டு. ஸோ இந்த 140 ஃபீட்டில் நம்ம கண்டிப்பாக மெயின் என்ட்ரன்ஸுக்கு கேட் வைப்போம். ஸோ கேட் வந்து அதிகபட்சம் நம்ம ஒரு 10 ஃபீட் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அது கழிஞ்சது போக மீதி இருக்கிற லென்த்து பார்த்திங்கன்னா 130 ஃபீட்டு. ஸோ இந்த 130 ஃபீட்டு காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும், ப்ளஸ் கேட்டுடைய காஸ்ட்டையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸோ காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக, ஸோ லென்த் வைஸ் நீளமாகுது அப்படிங்கும்போது நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு தான் நம்ம போடுவோம். அதுவும் இல்லாமல் அந்த ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் பிளிந்து பீமையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ பிளிந்து பீமை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கவரிங் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்டே பண்ணுவோம். ஸோ பிரிக் ஒர்க்காக இருக்கலாம், ஆறு ஹாலோ பிளாக் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ ஹைட் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் நம்ம என்ன பண்ணுவோம், 6 ஃபீட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ 6 ஃபீட் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, 5 to 6 ஃபீட் ப்ரொவைட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இன்னொரு ரெயின்ஃபோர்ஸ்டு ஸ்ட்ரக்சரான டை பீமை நம்ம போட்டாகணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, 5 to 6 ஃபீட் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, காமன் வால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே நமக்கு ஹைட் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணும், டை பீம் போட்டாகணும். ஸோ அப்படி போகும்போது நமக்கு செலவுகள் இன்னும் அதிகமாக வரும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 130 ஃபீட்டில் ஒரு காம்பவுண்ட் வால், 6 ஃபீட் ஹைட்டில், ஸோ ஆல்ரெடி வித்தில் நமக்கு எவ்வளவு செலவாகும் காம்பவுண்ட் வால் மேக் பண்ணுறக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காஸ்ட் கம்பேரிசிவ் டேபிள் காலம் போட்டிருக்கிறோம். ஸோ பிட்வீன் பிரிக் ஒர்க்குக்குமே ஹாலோ பிளாக் கல்லுக்குமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டம் ஆஃப் ஒர்க்கு வித் மெட்டீரியலோட செலவு, லேபர் காஸ்ட்டு தனியாக போட்டாச்சு. ஸோ மொத்தமாக எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபவுண்டேஷன், அதாவது பைல் ஒர்க் பண்ணுறோம் இல்லை ஃபவுண்டேஷன் மேக் பண்ணுறோம், ஃபூட்டிங் ஸ்டெப்டு ஃபூட்டிங் போட்டு நம்ம மேலே எழுப்புகிறோம் M20 கிரேடு காங்கிரீட்டுக்கு அப்படின்னோம்னா, பிரிக் ஒர்க்குக்காக இருக்கலாம் ஹாலோ பிளாக்காக இருக்கலாம் ரெண்டுக்கும் ஒரே மேனரில் தான் பண்ணுவோம். இது இன்க்ளூடிங் எர்த் ஒர்க்கு மெட்டீரியல் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 34,000 ரூபாய் ஆகும். இப்போ மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நமக்கு மொத்தம் 40x30 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 ஃபீட்டு இன்டர்வலில் நம்ம கண்டிப்பாக காலம் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மொத்தம் 14 ஃபூட்டிங் போடுற மாதிரி வருது. ஸோ அப்போ நமக்கு 14 ஃபூட்டிங் போடுறதுக்கு 34,000 ரூபாய் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளிந்த் பீம். பிளிந்த் பீம் M20 கிரேட் காங்கிரீட்லேயே நம்ம போடுறோம். ஸோ எல்லாத்துக்கும் இன்டர் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ஹாலோ பிளாக்காக இருக்கலாம் பிரிக் ஒர்க்காக இருக்கலாம் ரெண்டுக்குமே நமக்கு 26,000 ரூபாய் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து காலம். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோமோ அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷனாக காலமாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சேம் அதே மாதிரி 14 காலம்ஸ் நமக்கு வரும். ஸோ 10 ஃபீட் இன்டர்வலில் நம்ம காலம் ப்ரொவைட் பண்ணுறங்காட்டி M20 கிரேட் காங்கிரீட் போடுறங்காட்டி அதனுடைய காஸ்ட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 20,000 ஆகிறது. ஸோ சேம் ஹாலோ பிளாக்கு நமக்கு 20,000 ஆகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், குறிப்பாக கவரிங் மெட்டீரியல், அந்த பிரிக்காக இருக்கலாம் இல்லை ஹாலோ பிளாக்காக இருக்கலாம், ஸோ அதனுடைய டீட்டெயில். ஸோ பிரிக் ஒர்க்கு வித் சிமெண்ட் மாட்டர் 1:5 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஸோ பிரிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு அதனுடைய வால்யூம் பேசஸில் நமக்கு டோட்டல் வால்யூம் எவ்வளோ வருதோ அது டிவைட் பை ஒரு பிரிக்கோட வால்யூம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 5,300 கல் நமக்கு தேவைப்படுறது, 5,350 கல். ஸோ நான் 5,500 கல்லாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பிரிக் ரேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 9, 10 அந்த மாதிரி, நான் இப்போ போட்டிருக்கிற ரேட் வந்து 8 ரூபாயில் நான் போட்டிருக்கேன். ஸோ சிமெண்ட் எவ்வளோ ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 14 பேக் ஆஃப் சிமெண்ட் நமக்கு வந்து ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 யூனிட் நமக்கு தேவைப்படுது. ஸோ 1 யூனிட் ஆஃப் எம் சாண்ட் இருந்தாலும் நமக்கு போதுமானது. ஸோ அந்த எம் சாண்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைனராக இருந்ததுன்னா நம்ம ப்ரொபோஷனை மாற்றி கூட போடலாம். ஸோ இப்போ 1:5 அப்படிங்கிறத நான் வந்து பாண்டிங்காக கொடுத்துருக்குறேன், பட் அதே வந்து நமக்கு ஃபைனர் எம் சாண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1:6 கூட நம்ம போடலாம். ஸோ இதுக்கு பிரிக் ஒர்க் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய் ஆகுது. ஏன் இந்த எச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பிரிக்கோடைய காஸ்ட்டு அது இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது. இதே ஹாலோ பிளாக் கல் அப்படின்னு எடுக்கிறோம்னா, இதே வால்யூமுக்கு நமக்கு வால்யூம் ஆஃப் சிங்கிள் ஹாலோ பிளாக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.33 வரும். ஸோ அது கூட நம்ம டிவைட் பண்ணும்போது, டோட்டல் வால்யூம் கூட டிவைட் பண்ணும்போது நமக்கு 1,150 அப்படின்றது, நான் 1,200 வச்சிருக்கேன். ஸோ ஒரு கல்லோட ரேட்டு நமக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்குள்ளே நமக்கு இருக்கலாம். ஸோ சிமெண்ட் பேக் எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா நமக்கு 9 பேக்ஸ் தான், ஏன்னா சைஸ் பெருசுன்னு காட்டி நமக்கு பாண்டிங்
மெட்டீரியல் கம்மி ஆகிறது, சேம் 1 யூனிட் ஆஃப் எம் சாண்டு. ஸோ இதனுடைய காஸ்ட் போடும்போது நமக்கு 37,000 ரூபாய் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்டிங். ஸோ பிளாஸ்டிங் வந்து சில பேர் ஹாலோ பிளாக் போடும்போது பிளாஸ்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ பிரிக் ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிங் பண்ணியே ஆவாங்க. ஸோ பிளாஸ்டிங் 20 mm திக்னஸ் நம்ம போடும்போது, ஸோ அதுக்கான சார்ஜஸும் இந்த பிரிக் ஒர்க்கில் ஆட் ஆகிறது. ஸோ பிளாஸ்டிங் வந்து 1:4 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணுறாங்க. சேம் இதுக்கும் ஃபைன் எம் சாண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இது 1:5 மாற்றிக்கலாம். ஸோ ஃபைன் எம் சாண்ட் நம்ம கிடச்சதுன்னா மேலே நாம 1:6 ப்ரொபோர்ஷனாகவும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ பிளாஸ்டிங்கில் 1:5 போடுறோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளாஸ்டிங்க்கு மெட்டீரியல் சார்ஜுக்கு மட்டும் 20 ரூபாய் ஆகுறது. ஸோ அப்போ இன்சைடு அவுட் சைடு ரெண்டு பக்கமே, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு பக்கமே நம்ம பூசாரம் கட்டி டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் கூட மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு கிடச்சிடும். ஸோ மொத்தம் 33,000 ரூபாய் ஆகுறது. ஸோ ஹாலோ பிளாக்ல பிளாஸ்டிங் நம்ம பண்ண மாட்டோம். இன்கேஸ் இது வித்தவுட் பிளாஸ்டிங் தான் போட்டிருக்கேன். வித் பிளாஸ்டிங் அப்படின்னா சேம் 33,000 ரூபாய் இதிலே ஆட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேட். ஸோ கேட் நம்ம 10 ஃபீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 10,000 இருந்து 20,000 30,000, அது அவங்களோட டிசைன் என்ன டிசைடு தேவையோ அது தகுந்தாப்புல அது மாறும். ஸோ நான் ஒரு 15,000 ரூபாயில் கேட் போட்டிருக்கேன். ஸோ தனியாக பேத்வேவும் இருக்கும், கார்வேக்கும் தனியாகவும் இருக்கும் அந்த கேட்டில். ஸோ அப்படிங்கும் போது அந்த 15,000 ரூபாய் போத் பிரிக் ஒர்க்லேயும் நான் போட்டிருக்கேன், ஹாலோ பிளாக்லேயும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங்கு நமக்கு 15 ரூபா ஆகும், 12 ரூபா to 15 ரூபா ஆகும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ ஹாலோ பிளாக் கல்லையும் வேலை பூச்சி வேலை பண்ணுறது பண்ணுறாங்க, சாரி ஒயிட் வாஷிங் பண்ணுறது பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு டோட்டல் ரெண்டு பக்கமும் 12,000 ரூபாய் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேபர். ஸோ டோட்டல் இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை ஒர்க்குக்கான லேபர் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 38,000 ரூபாய் வருது பிரிக் ஒர்க்குக்கும் ஹாலோ பிளாக்குக்குமே. ஸோ இது எல்லாமே கன்சல்டேட் பண்ணி ஒரு அமௌண்ட் போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக பிரிக் ஒர்க்கு 2,32,000 ரூபாய் ஆகுறது, ஹாலோ பிளாக்குக்கு வந்து 1,82,000 ரூபாய் ஆகுறது. இதிலே நமக்கு ஒரு 50,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜஸ், அடிஷ்னல் சார்ஜஸ். இன்கேஸ் இப்போ வந்து நம்மக்கிட்ட வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, வாட்டர் தான் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1.5 to 2% ஆஃப் டோட்டல் காஸ்ட்டில் வாட்டருக்கான செலவுகள் ஏற்படும். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4,650 ரூபா பிரிக் ஒர்க்குக்கும் 3,650 ரூபா ஹாலோ பிளாக்குக்கும் நமக்கு தண்ணிக்கு வந்து நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 10%. ஸோ 10% அப்படிங்கும்போது டோட்டல் இந்த வாட்டரையுமே டோட்டல் அமௌண்ட்டையும் சேர்த்தனோம்னா அதிலிருந்து 10% போட்டோம்னா 23,000 ரூபாய் பிரிக் ஒர்க்லேயும் 18,000 ரூபாய் ஹாலோ பிளாக் ஒர்க்லேயும் வரும். ஸோ இதை வச்சு நாம் பெர் ஃபீட்டு பெர் ரன்னிங் ஃபீட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் வாலுக்கான சார்ஜஸ் பிரிக் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 1,850 ரூபாயும் ஹாலோ பிளாக்குக்கு 1,450 ரூபாயும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபீல்டுலேயும் போயிட்டுருக்கு. அவங்க ஒரு ரேஞ்ச் வேணால் டிபெண்ட்ஸ் ஆன் பிளேஸு மெட்டீரியலை பொறுத்து நமக்கு மாறுதுனால சிமெண்ட்டோடைய காஸ்ட்டே 400 ரூபா அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ கல்லோட பிரிக்கோட காஸ்ட்டு 8 ரூபாய்னு வச்சுருக்கேன், ஹாலோ பிளாக்கு இது வந்து 25 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எம் சாண்டு வந்து ஒரு யூனிட் வந்து 4,000 ரூபாய்னு வச்சுருக்கேன், பி சாண்டு பிளாஸ்டிக்காக சாண்டு வந்து 4,500 ரூபாய்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி வச்சு இந்த எஸ்டிமேஷன் போடும்போது இந்த காஸ்ட் தான் வருது. இட் மே வேரிங்க, அதாவது இடத்த பொறுத்து மாறும். இப்போ 1,850 ரூபா நான் பிரிக்குக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சில பேர் 1,750 ரூபான்னு சொல்லுவாங்க, 1,800 சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் 1,350 சொல்லுவாங்க, ஹாலோ பிளாக்குக்கு 1,450 சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.